Hi friends, welcome to Sri Priya Samayal. இன்னைக்கு நாம வந்து எக் ஆம்லெட் வெஜிடபிள்ஸை வச்சு வெயிட் லாஸ்க்காக எப்படி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் பெப்பர், சால்ட்டு, சின்ன சின்னதாக ஒரு சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய அரை கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அப்புறம் பாதி குடமிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆம்லெட்டுக்கு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து மிளகு தூள் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நான் இந்த 3 முட்டையை வந்து நல்லா பவுலில் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். இந்த 3 முட்டையோட நம்ம கேரட்டு, கேப்சிகம் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து ஒரு ஆம்லெட் மாதிரி செய்கிறப்போ நல்ல ஒரு பெருசாக ஃப்ளஃபியாக நமக்கு வந்து கிடைக்கும். அந்த சாஃப்டான ஆம்லெட் வந்து நமக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதை சாப்பிட்டோனாவே நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போதும், நல்ல வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நமக்கு. இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான். இந்த 3 முட்டையை நல்ல ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். நாம் இல்லை நார்மல் ஸ்பூன் வச்சுமே நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஸ்மாலாக தான் எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு கேரட்டை துருவிக்கணும். அதே மாதிரி குடமிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பெப்பர், சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஈவனாக எல்லா இடத்துலையும் இந்த பெப்பர் சால்ட்டை ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கொத்தமல்லி இல்லை, அப்போ கொஞ்சம் போடலை, இப்போ கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்போவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கலாம். தவா நல்லா சூடான பிறகு நம்ம வெயிட் லாஸ்ன்னு அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நல்ல ஃபேட் உள்ள ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இதில் நீங்கள் வெயிட் லாஸ் செய்கிறீங்கன்னே இல்லை, ஜென்ரலாகவே நம்ம வந்து நல்ல ஒரு குட் ஃபேட் இருக்க ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து கோகோனட் ஆயில், அப்புறம் நம்ம வேர்க்கடலை எண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஃப்ரையிங்க்கு மட்டும்தான் சன்ஃப்ளவர் ஆயில் அதை யூஸ் பண்ணுறோம். மற்றபடி நம்ம வந்து குட் ஃபேட் இருக்க ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லதும் ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லாமே வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த ஆம்லெட் மிக்சரை நான் அதில் தவாவில் போட்டுக்கிறேன். அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கணும்னா திருப்பி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஆம்லெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் திருப்புறப்போ கண்டிப்பாக உடைய சான்ஸ் இருக்குது, அதனால் பார்த்து திருப்புங்க. உடைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தான் சாப்பிட போகிறோம். இது பாருங்கள் அந்த மாதிரி வந்து லைட்டாக உடைய ஆரம்பிக்கும். ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து உடைய சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா நம்ம வந்து சின்ன சின்ன பீஸா வேணால் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரே ஆம்லெட் பெருசாக ஊற்றாமல் இதையே நம்ம வந்து ஒரு 3 ஆம்லெட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 3 ஆம்லெட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து கரெக்டாக அது வந்து நல்லா நமக்கு வந்து தனித்தனியாக வந்துருச்சு. ஓகே, நல்லா சூப்பராக இருந்தது. ரொம்ப டேஸ்டியாக எம்மியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.